Subscribe to my channel. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நீ பார்க்க போகிறது இந்த வீடியோ ஹெட்லைன் பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏதோ ஒன்று சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு. ஆமாங்க, எனக்கு நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். இந்த சம்பவம் நாளைக்கு உங்களுக்கும் நடக்கலாம், அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணுன்ற காரணத்தால் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். இந்த டிஸ்பிளேல தெரிகிற வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா போஸ்ட் ஆஃபீஸ் பேமெண்ட் பேங்க்கை எப்படி நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டிருந்தோம். இதை பற்றி ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம். ஒன்று பார்த்தீங்கன்னா முழு விவரம் தெரிஞ்சுக்கலாம் சொல்லிட்டு, இன்னொன்று இது எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு லைவாக நான் போட்டிருப்பேன். அந்த ஆக்டிவேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய போஸ்ட் ஆஃபீஸ் பேமெண்ட் பேங்கோட எம்பி நம்பரை கொடுத்து நான் ஆக்டிவேட் பண்ணியிருப்பேன். அந்த எம்பி நம்பர் யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதால நான் மறைச்சிருப்பேன் அதையும். அதையும் ஒரு சில நபர்கள் தெரிஞ்சுக்கிட்டு என்னுடைய இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் பேமெண்ட் பேங்க் அக்கௌண்ட்டை லாக் பண்ணியிருக்காங்க. லாக் பண்ணி அதிலிருந்த 5000 ரூபா பணத்தையும் திருடிட்டாங்க. ஸோ இது எப்படி திருடினாங்க பார்த்தீங்கன்னாக்கா, அந்த வீடியோ மூலயமா தான். நான் பண்ண ஒரு மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த எம்பின்னை லைவாக நான் காட்டிடக்கூடாது. அந்த எம்பின்னு நான் காட்டினாலும் மறைச்சேன், ஆனால் சரியாக மறைக்கலையோ என்னன்னு தெரியல, என்னுடைய ஃபால்ட்டு தான். அதை எப்படி அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த எம்பினை வச்சு அவங்க என்னுடைய அக்கௌண்ட்டுக்குள்ளே லாக் ஆகிட்டாங்க. லாகின் ஆகிட்டு அதிலிருந்து 5000 ரூபா பணத்தையும் என்ன பண்ணாங்க தெரியல, ஆனால் அதையும் எடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கனாக்கா, எந்த அக்கௌண்ட் சரி, எந்த பேங்க் அக்கௌண்ட்டும் சரி, இல்லை இந்த போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க் அக்கௌண்ட் இருந்தாலும் சரி, எந்த பேங்க் அக்கௌண்ட் வச்சாலும் இந்த எம்பின் மட்டும் யாருக்கும் தெரிகிற மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க. அதேமாரி யார்ட்டையும் சொல்லாதீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த எம்பின் காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு, உங்கள் ரிலேட்டிவோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பார்த்தீங்கன்னாக்கா மொபைல் கொடுப்பீங்க, ஒரு வாட்ஸ்அப் பண்ணுறதுக்கோ இல்லை வீடியோ பார்க்குறதுக்கோ. அந்த டைமில் அவங்களும் இந்த எம்பின் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருந்து அமௌண்ட்டு திருடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 4 மாதம் ஆச்சு இந்த வீடியோ போட்டு, ஆனால் அது வரைக்கும் யாருமே எதுவுமே பண்ணலை. 4 மாதம் கழித்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வீடியோ காலில் ஒரு மெசேஜ் வருது. என்ன மெசேஜ் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஓடிபி மெசேஜ். அந்த ஓடிபி மெசேஜ் வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன். அந்த ஓடிபி மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க என்னோடய எம்பினை வச்சு லாகின் பண்ணியிருக்காங்க. லாகின் பண்ணி திரும்ப என்னோட அக்கௌண்ட்டை வந்து லாக் பண்ண பார்த்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ண பார்த்துருக்காங்க. பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறப்ப தான் வந்து எனக்கு வந்து மெசேஜ் வந்திருக்கு, அந்த ஓடிபி நம்பர் கிடைக்காம அவங்க வந்து என்னுடைய அக்கௌண்ட்டை லாக் அவுட் பண்ண முடியல. ஸோ அதனால் என்னோடய அக்கௌண்ட்டை நான் திரும்பவும் என்னோடய பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிட்டேன். சேஞ்ச் பண்ணி திரும்ப என்னோடய அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடுச்சு, ஆனால் அதில் அமௌண்ட்டும் இல்லை. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 5000ன்றது பெரிய அமௌண்ட்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய அக்கௌண்ட்டில் நீங்கள் வச்சுருந்துருக்கலாம், பணம் வச்சுருக்கலாம். ஸோ நான் எதுக்கு வச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துக்கு போகிறதுக்காக வச்சுருந்தது. அந்த அமௌண்ட்டை அவங்க எடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துக்கு போகிறதுக்காக வச்சுருக்கலாம், இல்லை சேவிங்ஸ் பேங்கில் அக்கௌண்ட் போட்டு வச்சுருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து எம்பின்னை தயவு செஞ்சு யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. அதேமாதிரி யார்ட்டையும் காட்டாதீங்க. சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது மொபைல் கேட்பாங்க, அவங்கள்ட்ட கொடுப்பீங்க, இல்லை வாட்ஸ்அப் பண்ணுறது கொடுங்கன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கொடுக்குறப்போ எம்பினை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சவங்கள்ட்ட கொடுத்துடாதீங்க. ஏன்னா அது அந்த எம்பியினை போட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை திருடுவதற்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஒரு சில மனுஷங்க எப்போனாலும் மாறுவாங்க, அதுதான் உண்மை. ஸோ என்னோடய வாழ்க்கையில் நான் நடந்திருக்கு, நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதை வச்சு தான் உங்களுக்கும் சொல்கிறேன், நீங்களும் உங்களுடைய மொபைலை யாருக்காவது கொடுக்கும்போது எச்சரிக்கையாக இருங்க. எந்த ஒரு லாகின் பண்ணுறப்பையும் அந்த லாகினை லாக் அவுட் பண்ணிவிடுங்க. அதேமாதிரி யாருக்குமே நீங்கள் வந்து ஒரு பாஸ்வேர்டோ இல்லை ஒரு பின் நம்பரோ சொல்லாதீங்க. எந்த அளவுக்கு நீ சொல்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு சேஃப்டி கிடையாது. அதனால் எந்த ஒரு மொபைலாக இருந்தாலும் சரி, அப்பப்போ பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிட்டே இருங்க. ஸோ இதனால தான் உங்களுடைய மொபைல் வந்து சேஃப்டியாக இருக்கும். உங்கள் மொபைலில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே சேவ் ஆயிருக்கு. ஏன்னா உங்களுடைய ஃபோன் கான்டாக்டிலிருந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு மொபைலில் தான் இருக்குது. அந்த மொபைலோட லாக் பின் லாக் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், உங்களோட கதி என்னன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நான் அனுபவிச்சிட்டேன், நீங்களும் அனுபவிக்கூடாதுன்றதால் தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த மெசேஜை மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ஐபிபி அக்கௌண்ட் மாத்திரம் இல்லை, இதேமாரி கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த மாதிரி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறவங்களும் சரி, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. உங்களுடைய பின் நம்பரை யாருக்காவது தெரிகிற மாதிரி யூஸ் பண்ணிடாதீங்க. அப்படி தெரிஞ்சுன்னா உங்கள் மொபைல் கிடச்சா போதும், உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை எல்லாத்தையுமே காலி பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. மற்ற நண்பர்களுக்கும் இதை பற்றி சொல்லுங்கள். உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்லேயே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே இந்த மாதிரி பேடிஎம் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்ட்டு. அதனால் எல்லாம் ஒரு அவேர்னஸாக இருங்க. எல்லாருக்கும் அவேர்னஸ் கொடுக்குறன்ற காரணத்தால் தான் நான் எனக்கு ஏற்பட்ட இந்த நிலைமையை உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சினா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்களை மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.